உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் 6 தேர்வுகளை நடத்திய தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள 9499 காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான ஆண்டு திட்டத்தையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி 2407 பணியிடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் தேர்வு பிப்ரவரி 2வது அல்லது 3வது வாரத்திலும், இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு ஜூன் 2வது வாரத்திலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1334 உதவி பேராசிரியர்கள் பணி நியமனத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 493 லெக்சரர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நவம்பர் 2வது வாரத்திலும் நடைபெறவுள்ளது. தமிழக மீனவர்களிடமிருந்து இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட 105 படகுகள் ஏலம் விடப்படுவதை தடுத்து படகுகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதற்கான உரிமை இலங்கை அரசுக்கு இல்லை என்றும், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்கும்படி இந்திய வெளியுறவு அமைச்சரே பேசிய நிலையில், இலங்கை அரசின் இந்த அறிவிப்பு இந்தியாவை அவமதிக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிடமிருந்து இலங்கை 18,090 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையின் உண்மை முகத்தை இந்தியா அறிய வேண்டும் என்று கூறியுள்ளார். நோயாளிகள் பாதிக்காத வகையில் மருத்துவ சேவையை தொடர ஜிப்மர் இயக்குநருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும், அவசர அவசிய சிகிச்சைகள் ஜிப்மரில் மறுக்கப்படாது என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். முன்னதாக புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரிப்பால் ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சை நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதிப்படையும் அளவிற்கு வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சை பிரிவை மூடக்கூடாது எனவும், பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வகையில் வழிமுறைகளை கையாள வேண்டும் எனவும் ஜிப்மருக்கு வலியுறுத்தியிருந்தார். அகில இந்திய ஆட்சிப்பணி விதிகள் திருத்தம் செய்யும் முடிவினை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மாநில அரசில் பணிபுரியும் அதிகாரிகளை மத்திய அரசு பணிக்கு அனுப்ப வற்புறுத்துவது ஏற்கனவே போதுமான எண்ணிக்கை குறைபாடுள்ள நிலையில் நிர்வாகத்தில் தொய்வு நிலையை ஏற்படுத்தும் என்றும், மத்திய அரசு வெளிச்சந்தையில் இருந்து வல்லுநர்களை தேர்வு செய்திடும் முறை மத்திய அரசு பணிக்கு செல்ல விரும்பும் அலுவலர்களின் ஆர்வத்தையும் ஏற்கனவே குறைத்துள்ளதாகவும், இது தற்போது வளர்ச்சி பாதையில் செல்லும் நம் நாட்டிற்கு உகந்ததல்ல என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் கராச்சியில் ஏற்பட்ட டஸ்ட் ஸ்டார்ம் எனப்படும் புழுதி புயல் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில், மும்பை உள்பட புறநகர் பகுதிகளில் நேற்று காலை முதலே புழுதி புயல் விளைவு காணப்பட்டது. இதன் காரணமாக இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பநிலை 23.8°C நேற்று குறைந்து காணப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. இந்திய தென்னாப்பிரிக்கா இடையேயான 3 மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 49.5 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 287 ரன்கள் குவித்தது. 49.2 ஓவர் முடிவில் 283 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. வெறும் 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. தஞ்சையில் தனியார் பள்ளி விடுதியில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறச் சொல்லி வற்புறுத்தியதால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மாணவியின் பெற்றோர் இருவரும் தஞ்சை நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். இருவரின் வாக்குமூலமும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாக்குமூலம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீலிட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. MBBS படிப்பிற்கான கலந்தாய்வு வரும் 27ஆம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில், மொத்தம் 6,999 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் இன்று மாலை வெளியாக உள்ளது. நேற்று கேப்டவுனில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி தேசிய கீதம் இசைக்கும் போது சிவிங்கம் மெல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது.